தமிழக நெஜங்களுக்கு சீக்ரெட் டாக்ஸ். இன்னைக்கு பாக்குறீங்கல்ல, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில் அற்புதமான ஒரு தரிசனம். இது வந்து இந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம். அற்புதமான இடம், வரக்கூடிய வழி அற்புதமான. இதுதான் ஒரு மிகப்பெரிய, இந்த சேனலை முதல் முதல் பார்க்குறவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதனுடைய சிறப்புகள் அப்படின்னா காஞ்சி காமாட்சி கிழக்கு கோபுரம், ஒவ்வொரு கோபுரங்கள் இருக்கு. இதனுடைய சிறப்புக்கு ஏன்னா உள்ள கேமரா அலோவ் பண்ணலை, அதான் விஷயம். ஏன்னா இன்னைக்கு இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இந்த கோயிலெலாம் அலோவ் பண்ணலை, அது ஒரு விஷயம். அதேமாதிரி பாருங்கள், ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் அப்படி இருக்கு உள்ள, ஒரு அவ்வளவு ரம்மியமான ஒரு பாட்டுக்குள்ளோட மக்கள் சாரசாரியாக கூட்டம் வந்துட்டுருக்காங்க. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து காஞ்சி பெரியவருடைய அவங்க அந்த தரிசனம் கொடுத்த அம்பாள் காஞ்சி காமாட்சி அம்மான் வந்து தரிசனம் கொடுத்துருக்காங்க காஞ்சி பெரியவருக்கு. உள்ளே என்ன நடக்குதுன்னா, திருமங்கை ஆழ்வார், அதாவது திருமங்கை ஆழ்வாருடைய இந்த 4000 திவ்ய தேசங்கள், அதாவது இந்த பக்கம் தென்கிழக்கே வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஆரம்பித்து அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இமயமலை வரைக்கும் உள்ள அந்த தெய்வ தேசங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இட்டு தெய்வ தேசங்களில் திருமயங்கால் ஆழ்வாருடைய அந்த பாட்டு இருக்குல்ல, அதில் வந்து மக்கள் வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக அந்த உள்ள கல்வெட்டில் செதிச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டில் செதுக்கும்போது அந்த காஞ்சி பெரியவர் ஒவ்வொருடைய பாசாரத்தையும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கு போ தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட அந்த பாசரத்தை சொல்லுவாங்க. நீ உள்ள போய் பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வருடைய அந்த பாசரம் இருக்கும், கல்யாண பிரச்சனைகள் இருக்கும், பொருளாதார நெருக்கடிகளாக இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன நெருக்கடிகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி காஞ்சி பெரியவர் என்ன செய்வார்னா அந்த ஒவ்வொரு பாசரத்தை சொல்லுவார். இது அம்பாவை நீங்கள் வழிபட்டாலே அந்த ஒவ்வொரு பாசரத்துக்கும் மிகப்பெரிய லெவலில் அந்த மகிமை இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு சலந்தே இந்த சலம். இந்த சலத்துடைய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து என்னென்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அது பூரா இந்த இடத்துல இந்த 4000 திருமங்கையாளருடைய அந்த உள்ள பாசரம் பொறிச்சு கல்வெட்டில் பொறிச்சிருக்கு. அதை நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையிலோ அதை நீங்கள் படித்தாலே போதும், அவ்வளவு அந்த ஆழ்வார் பாசனத்தில் அவ்வளவு அற்புதங்கள் நிறைஞ்சிருக்கு. பொதுவாக காஞ்சி பெரியவரை பொறுத்த வரைக்கும் சந்திக்கும் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய இதே இந்த ரோட்டில் போகிறீங்கல்ல, இந்த ரோட்டு பக்கத்தில் அவருடைய அந்த ஜீவ சமாதி இருக்குது, அங்கேயும் போயிட்டு வாங்க, மிகப்பெரிய ஒரு வைப்ரேட் கிடைக்கும். அந்த இடத்துக்கு போனாலே ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைக்கிது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி இன்று எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த கோயிலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த காமாட்சி அம்மன் கோயிலில் உள்ள எந்த கேமராவை இதையும் அலோவ் பண்ணுறது கிடையாது. அந்த அம்பாள் வந்து அற்புதமாக காட்சி தராங்க. இந்த இடத்துக்கு நீ வந்தாலே மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு முறை காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா இந்த அம்பாளை வந்து பார்த்துட்டு அதை தரிசிக்கிறது வேணும். அதே மாதிரி திருமங்கை ஆழ்வாருடைய அந்த பாசரத்தை நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிங்க. வீட்டில் தினந்தோறும் உங்களுக்கு தெரிஞ்ச பிடிச்ச பாசரத்தை நீங்கள் படித்தாலே போதும், உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீயக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தலம் தான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில். இந்த கோயிலில் ஒரே ஒரு முறை நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த காஞ்சி பெரியவரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்கிட்டு போங்க. காஞ்சிபுரம் அந்த நம்முடைய காமாட்சி அம்மாட்டையும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. அவ்வளோ அற்புதமான ஒரு திருத்தலம். இந்த சேனல் முதல் பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி தினந்தோறும் வீடியோவை நிறைய போடுறோம். நன்றி, வணக்கம்.